ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பெல்லைக்கான அளவு வச்சு கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஆல்மோஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் பே பேக் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கமெண்ட்ரியில் நான் நிறைய வால்த்ரோ பண்ணி போட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் ரேசர், ரன்னர், ட்ரிஃப்ட்னு சொல்லிட்டு நான் மூணு வகையான ரேஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேசர், ரன்னர், ட்ரிஃப்ட்னு சொல்லிட்டு மூணுமே வந்து கலந்த ஒரு ரேஸ் காம்படிஷன் தான். இதில் வந்து நம்ம இப்போ கலந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஸாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வால்த்ரோக்குள்ளே போயிடலாம். இப்போ அங்கே தான் அந்த ரேஸுக்கு தான் போயிட்டுருக்கேன். இங்கே தான் அந்த இடத்துல தான் காமிச்சிது. ரைட்டில் இருக்குது, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நமக்கு ட்ரிஃப்டருக்கு தான் அதிகமாக தேவைப்படும், அதனால் இந்த காரை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிஃப்டிங்க்கு தனியாகவே நான் பண்ணியிருக்கேன். அதாவது ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா 19,950 ரூபா. இந்த ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளையாண்டதை விட கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இது வந்து அக்செப்ட் வேணாம், ஆல்ரெடி டிக்ளைன் பண்ணிக்கிறேன். அங்கே பாருங்கள், ட்ரிஃப்ட்ரு, 3 ஜம்ப்ஸு, 2 ஸ்பீடு ட்ராப்ஸு, 20 ஸ்மாஷபிள்ஸ், அதாவது உடைக்கக்கூடிய பொருட்கள். இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த லேபு, 3 லேபு கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்து இந்த பாயிண்ட்டை பீட் பண்ணணும். அதாவது 270,000 ரூபா. இதை நம்ம பீட் பண்ணிட்டோம்னா இந்த இதில் நம்ம இப்போ வின் பண்ணிடுவோம். நம்ம கொடுத்துருக்கிறது ரேசிங் கோர்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஃப்ளைட்டோட அந்த லேண்டுக்கு தான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஏர்போர்ட் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து நம்ம வேலையை காமிச்சிடலாம். நம்ம எந்தளவுக்கு வந்து ட்ரிஃப்ட் போடுறோமோ அந்தளவுக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். தரமாக ட்ரிஃப்ட் போடுங்க அந்த காரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காரு. அந்த காரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி தரமாக இருக்கு பாருங்கள் ட்ரிஃப்டெல்லாம். எனக்கு ட்ரிஃப்ட் போட தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த கேமை வந்து பீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸ்மாஷபிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிட்டு போகணும். இங்கே நம்ம அந்த இடத்த ஷூட் பண்ணிருக்கலாம், பரவாயில்ல. ஓகே, விடுங்க. ஓகே, மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்கே. ஓகே, நெக்ஸ்ட் டைம் அரப்ப எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ரிஃப்ட் போட்டுட்ருக்கேன் நான். ட்ரிஃப்டில் பாருங்க, தரமாக இருக்கும் இந்த கார். அதனால் இந்த காரை சூஸ் பண்ணியிருக்கேன். போச்சு, இன்னொரு காயினை விட்டுட்டேன். கொஞ்சம் அவசரப்படாமல் விளாண்டாப்போ நல்லாயிருக்கும். அவசரப்பட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கும். நீங்கள் எதாவது என்ன ஃபஸ்ட்டு கேம் விளாண்டிங்கன்னா இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள். தரமான கேம் இது உண்மையிலே. ரேசிங்க்கு, ட்ரிஃப்டிங்க்கு, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கேம். கொலட்ரால் டேமேஜ் மாதிரி தான். ட்ரிஃப்ட் கம்மியாக தான் போட்டிருக்கோம் உங்களுக்கே. போன தடவை விட்டு அந்த தடவை எடுக்கணும்ல, அதுக்கு தான் இங்கே பண்ணுறேன். அதை எடுத்துறேன்னு பரவாயில்ல. இந்த 1500 ரூபா கண்ட்ரோலில் என்னது குறை சொல்லிக்கிட்டேன், நல்லாவே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பொறுமையாக எடுத்துகிட்டு போனாங்க. நமக்கு வந்து விட்டால் தானே பிரச்சனை. அங்கே ஒரு இது கிடைக்கலன்னு சொல்ல அதையும் எடுத்துடுறேன். தேங்க்ஸ். பாருங்க எப்படி வரப்போ அது சூப்பராக இருக்கும். இந்த காரு டேமேஜ், சரியான டேமேஜ் ஆகிருக்கும்போது இங்கே தான் இருந்துச்சு. பொறுமையாகவே நடுப்பேன் போய் இந்த காயின். எப்படி காயின் எடுத்தாச்சா? ஆல்ரெடி இங்கே சொன்னதவே பீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். விட்டதை ட்ரிஃப்டில் பிடிக்கணும், வேறு வழி இல்லை. ஆஹா, அங்கே ஆல்ரெடி இது கொடுத்துருக்கேன் இவ்வளோ ஸ்மாஷிங். இது அதை விட்டுட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணிடுறேன். போடுவோம், அவ்வளோதான். ஜம்பை போட்டாச்சு. இது விட்டதை 2-3 எடுத்துடணும். எடுத்தாச்சு. இது எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் லெவல்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்களோட லைக் அண்ட் சப்போர்ட்டை தெரியுங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு கொடுத்துருக்க பேரியடையே உடச்சிட்டு வந்துட்டோம். இந்த கேம் வந்து உண்மையிலேயே அந்த கார் ரேஸ் பண்ணுறதுக்கு செமையாக இருக்குங்க. அதே நீங்கள் வீல்லாம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளே ஸ்டேஷன் வீலு, அது சூப்பராக இருக்கும். பிசியில் விளாட்றதுலாம் தாறுமாறாக இருக்கும். ஃபினிஷிங் லைன் அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோங்க. ட்ரிஃப்டில் கிரேட்டு,
ஜம்ப்லிங் கிரேட்டு, ஸ்பீடில் எப்பிக்கு, ஸ்மாஷில் எப்பிக்கு, எல்லாத்துலேயுமே தரமாக எடுத்துருக்கோம். நான் கொடுத்த பாயிண்ட்ஸை விட எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். இது மாதிரி நிறையா இருக்கும். இப்போ ஆல்ரெடி லெவல் 50 தான் இருக்கேன், பிரச்சனை. இது என்ன ஸ்பீட் கார்டு ஏதாவது கொடுத்துருக்காங்க? ஆல்மோஸ்ட் ஃபுல் அப்கிரேடில் தான் இருக்குது. நைட் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, பரவாயில்லையா இது? ஆஹா, ஏர் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கே. இருக்கட்டும், விடுங்க பார்த்துக்கலாம். காரை என்ன டேமேஜ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நான்.